ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாராயணனின் அபூர்வ தரிசனத்தை காண விரும்பினான் பிரம்மதேவன். அதற்கு ஒரே வழி வழக்கம் போல தவம்தான். தன் கற்பனையில் தான் புனைந்திருந்த வடிவில் அந்த தரிசனம் அமைய வேண்டுமென்று அவன் எதிர்பார்த்தான். அதற்காக கடும் தவம் மேற்கொண்டான். அவ்வாறு அவன் தவமிருந்த திருத்தலம் புஷ்கரம் என்பதாகும். நீண்ட காலம் அப்படி அவன் மேற்கொண்ட தவத்தின் விளைவாக பகவான் பிரசன்னமானார். ஒரு நதியாக காட்சியளித்தார். எனினும் அந்த தரிசனம் பிரம்மனுக்கு திருப்தி தரவில்லை. தான் எதிர்பார்த்த தோற்றம் அதுவல்ல என்ற விரக்தியோடு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தான் பிரம்மன். அவனுடைய மனத்தின்மையை சோதிக்க விரும்பிய பகவான் இந்த முறை பெருங்காடாக காட்சியளித்தார். இந்த இயற்கையின் பொலிவுகளில் திருப்தி அடையாத அவன் நாராயணனிடம் வெளிப்படையாகவே தனது ஆசையை சொல்லிவிட்டான். சங்கு சக்கரதாரியாக திவ்ய மங்கள சொரூபனாக அர்ச்சாரூபத்தில் எம்பெருமான் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று கூறினான். அதற்கு நாராயணன் காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கு அஸ்வமேத யாகம் செய். காஞ்சியில் செய்யும் புண்ணியம் எதுவாயினும் அது 100 மடங்கு அதிக பலனை தரவல்லது என்று கூறினார். அதன்படி பிரம்மதேவனும் அத்தி மரங்கள் நிறைந்த வனத்தில் யாகம் செய்தான். எம்பெருமான் மகிழ்ந்து அத்திகிரிநாதனாக அர்ச்சவதார மூர்த்தியாக வரதராஜ பெருமாளாக காட்சி தந்தருளினார். யாக குண்டத்தில் தோன்றிய உற்சவ மூர்த்திக்கு திருக்கோயில் அமைத்து அவர் எழுந்தருளியுள்ள மலைக்கு 24 படிக்கட்டுகளையும் புண்ணிய கோடி விமானத்தையும் அமைத்தான் பிரம்மதேவன். தேவ சிற்பி விஸ்வகர்மாவை கொண்டு அத்தி மரத்தால் மூல விக்கிரகத்தை செய்வித்து பிரதிஷ்டை செய்து உற்சவ மூர்த்தியை திவ்ய மங்கள சொரூபியாக சர்வ அலங்காரத்துடன் உலகோர் அனைவருக்கும் காட்சி அளித்து அருள் புரியும் வண்ணம் உற்சவமும் நடத்தி அகமகிழ்ந்தான் பிரம்மதேவன். பிரம்மனால் முதலில் செய்விக்கப்பட்ட உற்சவமானதால் அது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படலாயிற்று. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கான பரிகாரத்தல விருட்சம் அத்தி. அதனால் ஆதி அத்திவரதரை காஞ்சி சென்று வணங்குவது நற்பலன்களை அள்ளித்தரும். மேலும் சென்னைக்கு வடக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெற்றியூர். இங்கு புற்றையே இடமாக கொண்டு தீண்டாத திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக விளங்குகிறார் வான்மீகநாதர். இக்கோயிலின் தலமரமும் அத்திதான். அத்தி மரத்தை தல விருட்சமாக கொண்ட மற்றொரு திருத்தலம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடிக்கு அருகில் உள்ள கானாட்டு முள்ளூர் ஆகும். கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருத்தலம் இது. பதஞ்சலி முனிவருக்கு இத்தலத்தில் இறைவன் அருள் செய்ததால் பதஞ்சலி ஈஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டுள்ளார். இதுபோல அத்திமரத்தை தல விருட்சமாக கொண்டிருக்கும் கோயில்களுக்கு சென்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம். அல்லது எங்கேனும் தனியே அத்திமரம் காணப்பெற்றால் அந்த மரத்தை வலம் வந்து வழிபடலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான குணநலன்கள். பொதுவாக அறிவாற்றலும் திறனும் மிக்கவர்கள். தூக்கத்துக்கான நேரம் இவர்களை பொறுத்தவரை குறைவாகவே இருக்கும். திட புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் உறவினர்களும் நண்பர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இவர்கள் மீது விரோதம் காட்டுவார்கள். இவர்கள் பெரும்பாலும் நேர்மையும் நாணயமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் தங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று தெரிந்தால் தவறான வழியில் நடப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். அரசியல் செல்வாக்கும் அதனால் ஆதாயமும் பெறக்கூடியவர்கள். அனுசரித்து போக விரும்பாததால் கருத்து வேற்றுமையும் அதனால் சண்டை சச்சரவுகளும் இருந்த வண்ணம் இருக்கும். இனிமையான வார்த்தைகளால் அனைவரையும் கவர்வார்கள். சுற்றத்தாரை விரும்பி வரவேற்கும் குணம் இவர்களுக்கு உண்டு. எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவர். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிதேவதை அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான அக்னி தேவன். திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலிலும் கீரனூர் சிவலோகநாதர் திருக்கோவிலிலும் அக்னி தேவனின் அழகிய பஞ்சலோக உற்சவ திருமேனிகளை காணலாம். அக்னி பகவான் ஈஸ்வரனை வழிபட்ட தலங்களில் எம்பெருமான் அக்னீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டுள்ளார். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதெய்வம் முருகப்பெருமான். ஆகவே முருகன் உறையும் தலங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலங்கள்தான். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது இவர்களுக்கு அபரிவிதமான அபூர்வ பலன்கள் கிடைக்க வழிகாட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.